வரலாறு மூலமா நாம பல பாடங்களை கத்துக்கிட்டே இருந்திருப்போம். சர்வாதிகாரிகள் அவங்களோட ஆக்கிரமிப்புகளுக்கு விலை கொடுக்காத பட்சத்துல பல வகையான குழப்பங்களை உருவாக்கிட்டே இருப்பாங்க. உக்ரைன் ஆக்கிரமிப்பு சம்பந்தமா மேற்கத்திய நாடுகளை புட்டின் குறைச்சி மதிப்பிட்டு இருக்கிறதா அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அமெரிக்க நாடாளுமன்றத்துல தெரிவிச்சிருக்காரு. இதனால மூன்றாம் உலக போருக்கான அவதானம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அது எப்படி இருந்தாலும் யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னால இது உண்மையிலே நடக்குமான்ற குழப்பம் தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா கடைசியில புட்டின் உக்ரைனுக்கு தாக்குதல் நடத்த தொடங்கினாரு. ஆனா சில பேருக்கு மறந்து போயிருக்கலாம், புட்டின் இதுக்கு முன்னாடி கிரிமியாவை ஆக்கிரமிச்சு இருக்காருன்னு. அதே மாதிரி செஸ்னியா யுத்தத்துல பயங்கரமான தாக்குதல்களையும் நடத்தினாரு. இந்த தாக்குதல்கள் எந்த அளவு கொடூரமானதுன்னு பார்த்தா இவருக்கு மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இந்த இடத்துல நாம ஒருத்தரை பத்தி ஆராயிறப்போ அவரும் எங்களை மாதிரி யோசிக்கக்கூடிய ஒருத்தர் தான் சொன்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமா இருக்கும். அவங்கள பத்தி யூகிச்சு பார்க்கறதுனாலும் அவங்களோட வரலாற்றை பத்தி ஆராய வேணும். புட்டின் வந்து சாதாரணமான ஒரு குடும்பத்துல தான் பிறந்திருக்காரு. அவரோட படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா சோவியத் புலனாய்வு பிரிவான கேஜிபியில இணைஞ்சாரு. அதனாலேயே சாதாரண மக்களை பயன்படுத்துறது புட்டினுக்கு ஒரு சாதாரணமான விடயமா போச்சு. புட்டின் கேஜிபியில இருந்து விலகுனதுக்கு அப்புறமா டாக்ஸி ஓட்டுநராகவும் வேலை செஞ்சாரு. அதுக்கு பின்னால அரசியலுக்கு வந்து தன்னோட தந்திரமான மூளை காரணமா கடைசியில நாட்டோட ஜனாதிபதியும் ஆனாரு. எப்படி இருந்தாலும் இந்த யுத்தங்கள்ல பயன்படுத்த முடியாம தடை செய்யப்பட்ட ஆயுதங்களையும் ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. மிகவும் அழிவுகரமான ஆயுதமா இருக்கக்கூடிய விக்டபோம்கள் அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட ஆயுதங்களா இருக்கு. இதுவரைக்கும் யுக்ரைனோட குறிப்பிடத்தக்க இடங்களை ரஷ்யா ஆக்கிரமிச்சு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆபரேஷன் முடியும் வர யுத்தத்தை நடத்த போறதா ரஷ்யாவோட ராணுவம் தகவல் வெளியிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆக்கிரமிக்கப்பட்ட நகரங்கள்ல இருக்க கூடிய மக்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பை ரஷ்யா கொடுத்திருக்குது. அதே மாதிரி ஆக்கிரமிக்கப்பட்ட நகரங்கள்ல வழக்கம் போல பணிகளை செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைனோட பிரதான இடங்களுக்கு தாக்குதல் நடத்த முன்னாடி அதை பத்தி முன்னறிவிப்பு செஞ்சு தாக்குதல் நடத்தப்படுதுன்னு கூறப்படுது. இந்த யுத்தத்துல பிரதான தாக்குதல்களா சைபர் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துறத காணலாம். ஆக்கிரமிப்ப தொடங்குறதுக்கு முன்னால ரஷ்யாவால நடத்தப்பட்ட மிகப்பெரிய சைபர் தாக்குதல் மூலமா உக்ரைன் அரசோட பிரதான வெப் தளங்கள் முடக்கப்பட்டுச்சு. அதனால அவங்களோட தரவு தளங்களும் அழிக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல்கள்ல டிடிஓஎஸ்னு சொல்லக்கூடிய டெனையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் தாக்குதல்களையும் மட்டும் இல்லாம விசேடமான ரேன்சம்வேயா மால்வேயா போன்ற ஃபிஷிங் தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்குது. இதுக்கிடையில நியூக்ளியர் மிசைல்களை தயார்படுத்த கூறி ரஷ்யாவோட அதிபர் ரஷ்ய ராணுவத்துக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த மிசைல்களுக்கு இடையில சாத்தான் மிசைல் எல்லோரோடையும் அவதானத்தை ஈர்த்திருக்குது. சாத்தான் மிசைல்களுக்கு உலகத்தோட வட துருவத்துல இருந்து தென் துருவம் வரைக்கும் உலகத்தோட எந்த இடத்துக்கு வேணும்னாலும் தாக்குதல் நடத்த முடியும். எடுத்துக்கிட்டு போற இந்த வெடிகுண்டுகளை பார்த்தா இந்த ஒரு மிசைல் மூலமா அமெரிக்காவோட ஒரு ஸ்டேட்டை முழுமையாவே அழிக்க முடியும். அப்படின்னா இலங்கைய போல ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு மிசைல் இருந்தா போதும். இது எல்லாத்துலயும் பயங்கரமான விடயம் இது இல்ல. ஏதாவது ஒரு விடயத்தால ரஷ்யா யுத்தம் ஒண்ணுல தோத்து போச்சுன்னா நடக்கக்கூடிய விடயம்தான் பயங்கரமானதா இருக்கும். அப்படியாச்சுன்னா ரஷ்யாவோட செத்து போன கையான டெட் ஹேண்ட் சொல்லக்கூடிய ஆயுதம் தன்னியக்கமாக இயங்க ஆரம்பிக்கும். இதை சோவியத் யுகம்னு சொல்லக்கூடிய யுகத்துல உருவாக்கி இருக்காங்க. அதனால ரஷ்யா ஏதாவது ஒரு யுத்தத்துல தோத்து போச்சுன்னா இந்த டெட் ஹேண்ட் சுயமா இயங்குறது மூலமா உலகம் முழுக்க ஏவுகணைகளை வீசக்கூடிய செயற்பாடு தன்னியக்கமா ஆரம்பிக்கும். அப்படி ஆச்சுன்னா உலகம் பல ஆபத்தான விளைவுகளை சந்திக்கும். விளாடிமிர் புட்டின் கடுமையான ஆட்சியாளர் மட்டும் இல்லாம தன்னோட வர்க்கத்துக்காக எந்த ஒரு கடுமையான தீர்மானத்தையும் எடுக்கக்கூடிய ஒருத்தரா இருக்காரு. ஸோ இதை பார்த்துன உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.